ஹாய் மக்களே, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வ்ளாகில் நம்ம பெங்களூர் டு மதுரை நம்மளோட ஃப்ளைட் ட்ரிப்பை பார்க்க போகிறோம். இது கோவிட் டைமில் போன ஒரு ட்ரிப் அப்படிங்கிறனால நீங்கள் கோவிட் டைமில் ட்ராவல் பண்ணலாமா, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வ்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வ்ளாகை கம்ப்ளீட்டாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வ்ளாக் முடியும் போது லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோவிட் டைம் அப்படிங்கிறனால நமக்கு பார்த்திங்கன்னா கோவிட் ப்ரிகாஷன் கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மாஸ்க், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபேஸ் ஷீல்ட், சானிடைசர்லாம் கொடுத்தாங்க. சென்டர் சீட்டில் உட்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்க ரெண்டு பேர் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஜாக்கெட் கொடுப்பாங்க. ஸோ வந்து சென்டர் சீட்டில் உட்காரவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறனால அந்த மாதிரியான ஒரு மெஷர். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேப்பர்லாம் கேரி பண்ணாதீங்க, டிக்கெட் போர்டிங் பாஸ் அப்படின்னு. நான் பாருங்கள் ஃபோன் தான் வந்து காட்டிட்டு போகிறேன். சில பேர் பேப்பரும் காமிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் எலக்ட்ரானிக்காகவே வச்சுக்கோங்க. ரொம்ப பேப்பர்னு போனீங்கன்னா பார்த்து வைக்கணும், அதில் வந்து சில நேரம் வைரஸ் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரியான மெஷர்ஸ்லாம் நீங்கள் வியோகிச்சிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்மளோட சீட் அப்படிங்கிறது ஒரு விண்டோ சீட் தான். நம்ம இந்த விண்டோ சீட்டில் வந்து பேகை மேலே வச்சுட்டு உட்காந்துருவோம். நம்மளோட விண்டோ சீட்டில் உட்காந்தாச்சு. உட்காந்தோன்னே கொஞ்சம் மழை தூரிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்மளோட ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டேக் ஆஃப்க்கு ரெடியாக சமயத்தில் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, கோவிட் டைமில் வந்து சிலர்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃப்ளைட்லாம் வந்து ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காந்து போகிறாங்க தேட்டரில் மாதிரி அப்படின்னு. கண்டிப்பாக வந்து ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய லாஸில் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரிலாம் ஒரு சீட்டில் விட்டு ஒரு சீட்லாம் உட்காந்து போனால் டிக்கெட் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்காது, அதே மாதிரி ஏர்லைனுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்காது, டிக்கெட்ஸ் புக் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து நடுவில் உட்காரவங்களுக்காக ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக நிறையா முறை ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போர்ட் ஆகிற வரையும் ஒரு ரெண்டு மூணு தடவை உங்களுக்காக அந்த டெம்பரேச்சர் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களை அலோவே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறீங்க அப்படின்னா வந்து இபாஸும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா ரொம்ப உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஃப்ளைட்டுக்குள்ளாரே அலோவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற இருக்க இந்த விமானம் ஏர்பஸ் A320 ரக விமானம். இந்த விமானத்துடைய டீட்டெயில்ஸ், இந்த விமானத்துடைய மைலேஜ் என்ன, இந்த விமானத்துடைய விலை என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நான் வந்து ஆல்ரெடி சென்னை டு பெங்களூர் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவும் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 1 இயர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு மதுரை ஃப்ளை பண்ணால் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ளையர் கைடு மாதிரி வந்து ஒரு விளாக் பண்ணியிருக்கேன். அந்த விளாகையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன். இப்போது நம்ம ஃப்ளைட் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு சூப்பரான மியூசிக்கோடு அந்த டேக் ஆஃப் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.
பஞ்சு போன்ற மேகங்களை கீழே இருக்க நம்ம மேலே பறக்க அதை பார்க்குறதே ஒரு மன நிம்மதி தான். மதுரை கிட்ட நெருங்கிட்டோம், இன்னும் சில நிமிடங்களில் நம்ம லேண்ட் ஆகிடுவோம். மதுரையில் நெருங்கும்போது நமக்கு அழகான ஒரு காட்சி திருப்பரங்குன்ற முருகன் மலை, அதை கீழே ஒட்டி அப்படியே சரவண பொய்கை குளம், நல்ல ஒரு பசுமையாக தெரியுது இந்த உயரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே. ஃப்ளைட் ரன்வேவை கேட்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு ஷார்ப் ரைட் டேர்னிங் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டேர்னிங் பார்த்துருப்பீங்க, இன்னொரு டேர்னிங் இப்போ பாருங்கள். நம்ம இப்போ மதுரை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டோம், நீங்களே பார்க்க முடியுது நம்மளோட ஃப்ளைட்டோட லேண்டிங் ஸ்பாய்லர்ஸ் கூட ஓப்பன் அப் ஆயிடுச்சு. நம்ம பெங்களூர்லேருந்து மதுரைக்கு வர எடுத்துக்கிட்ட நேரம் அப்படிங்கிறது 40 நிமிஷம். இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை நான் 3 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணும்போது 2250 ரூபாய் 2250 ருபீஸ்க்கு புக் பண்ணேன். கோவிட் டைமில் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மற்ற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பஸ் ட்ரெயின் கார் இந்த மாதிரியாக எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போகிறத விட ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக தான் எனக்கு தோணுது. நான் இந்த ட்ராவல் முடிக்கும்போது இந்த சேனலில் இது மாதிரியான வ்ளாக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.